திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். விஐபி தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்து வேண்டுதலை செலுத்தினார். அதன் பின்னர் ஆலய ரங்கநாயக மண்டபத்தில் தேவஸ்தான உயர் அதிகாரிகள் மற்றும் ஆலய அர்ச்சகர்கள் அவருக்கு ஆலய மரியாதைகளுடன் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து ஆலயத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ஜே பி நட்டா, பெருமாளை தரிசித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நாட்டின் மக்கள் அனைவரும் வளமோடும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று ஏழுமலையானை பிரார்த்தித்துக் கொண்டதாக கூறினார். பிரதமர் மோடியின் தலைமையில் நாடு வளமான தேசமாக பாதுகாப்பான பாரதமாகவும் விளங்கி வருகிறது என்று குறிப்பிட்டார். பிரதமர் மோடி தலைமையில் பாரத தேசம் மேலும் முன்னேறி வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டதாக கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலகத் தமிழர் முத்தமிழ் முருகர் மாநாடு விரைவில் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி உலகம் முழுவதும் இருந்து வரும் முருக பக்தர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டிற்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை ஆய்வு செய்ய தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இன்று வருகை தந்தார். காலையில் ரோப்கார் மூலம் மலைக்கோயில் சென்ற அவர் கால பூஜையின் போது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் செய்தார். அவருக்கு திருக்கோயில் சார்பில் இணை ஆணையர் மாரிமுத்து பிரசாதங்களை வழங்கினார். தொடர்ந்து கோயிலில் செய்யப்பட்டு வரும் பஞ்சாமிரத விற்பனைக்கான ஏற்பாடுகளையும் பிற பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பழனி ஆண்டவர் கல்லூரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் அவருடன் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் முரளிதரன், செயலர் மணிவாசகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் தனபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி கலந்து கொண்டு 70 கிலோ கேக் வெட்டி கொண்டாடியதுடன் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலையுடன் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடையினை வழங்கினார். முன்னதாக புதுப்பட்டினம் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒசூர் அருகே யானை தாக்கியதில் விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க ஊருக்குள் வந்த வனத்துறையினர் மீது கிராம மக்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹாலள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், இவர் யானை தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கும் அவருடைய உடல்நிலை மோசமான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேன்கனிக்கோட்டை அடர்ந்த வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வெளியே வருவதும் விளைநிலங்கள் வனப்பகுதிகளுக்கு செல்லும் போது பொதுமக்களை யானை தாக்குவது தொடர்கதையாகியுள்ளது. யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து வனத்துறையினை பொதுமக்கள் கண்டித்து வந்த நிலையில் ராஜேந்திரன் உயிரிழப்பு குறித்து விசாரிக்க சென்ற வனவேட்டை தடுப்பு காவலர்களை ஆத்திரத்தில் கிராம இளைஞர்கள் தாக்கி வாகனத்தை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் காயமடைந்த அஜித் மற்றும் மணிவில் ஆகிய இரண்டு வனத்துறையினர் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். நேற்று யானை தாக்கி ஒருவர் காயமடைந்த நிலையில் இன்று ஒருவர் உயிரிழந்தது பொதுமக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்குளம் பகுதியில் கடைக்காரர்களின் கவனத்தை திசை திருப்பி 100 ரூபாய் கொடுத்துவிட்டு 500 ரூபாய் கொடுத்ததாக கூறி நூதன முறையில் பணம் திருடியதாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள ஆலடிப்பட்டி சுடலை மாடன் கோயில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த 2 பெண் உட்பட 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் மதுரை மாவட்டம் ஐயங்கோவில்பட்டியைச் சேர்ந்த குறும்பன் முனியம்மாள் தம்பதி, அவர்களது உறவினர்கள் பிச்சையா மொக்கத்தாய் ஆகியோர் என்பதும் திருவிழா சமயங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி தாங்கள் உண்ணும் உணவிற்கு பணம் கொடுப்பது போன்று 100 ரூபாய் கொடுத்தால் தாங்கள் 500 ரூபாய் கொடுத்ததாகவும், மீதி சில்லறை வேண்டும் என கேட்டு வாங்கி நூதன முறையில் பணம் திருடுவதை தொழிலாக கொண்டவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் ஆலங்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் அவர்கள் மீது தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே சில வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திய காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆலங்குளம் பகுதிகளில் கடைகளில் பணம் கொடுப்பது போன்று கொடுத்துவிட்டு அதிக அளவில் பணத்தை திரும்ப பெற்று நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் கும்பலின் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.